ஆவின் பணி நியமனத்தில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் தேர்வு வெளிப்படையாக நடைபெறும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பருத்திப்பட்டு பகுதியில் நகர நிலவரி திட்டத்தின் கீழ் 318 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இலவச வீட்டுமனை பட்டாக்களை 320 பயனாளிகளுக்கு அமைச்சர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கு முன்னதாக திருமுல்லை வாயில் பகுதியில் 168 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 120 பயனாளிகளுக்கு கிராம நத்தப்பட்டா வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். இதேபோல் வருங்காலங்களில் ஆவடி வட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் வாரந்தோறும் பட்டாக்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்து கடவுள்கள் பாரத பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்களை இழிவாக பேசிய ஜார்ஜ் பொன்னையா மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தேனி மாவட்ட பிஜேபி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி பங்களாமேடு அருகே அக்கட்சியின் மாவட்ட தலைவர் பி சி பாண்டியன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேனி கோட்ட அமைப்பு செயலாளர் செந்தில், ஊராட்சி மன்ற மாவட்ட துணைத் தலைவர் ராஜபாண்டியன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஜார்ஜ் பொன்னையாவை கண்டித்து மாவட்ட பிஜேபி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் என் பி சத்யமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் இதேபோல் பிஜேபி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு மாவட்ட தலைவர் பாலசுந்தரம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பிஜேபி கட்சியினர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 11,151 குழந்தைகளுக்கான நிமோனியா தடுப்பூசி போடும் முகாமை மாவட்ட ஆட்சியர் லலிதா தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற இந்த முகாமில் நிமோனியா மற்றும் மூளை காய்ச்சல் நோயினை தடுக்கும் நியூமோக்கல் காஞ்சுகேட் தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்காக குழந்தைகளுடன் பெற்றோர்கள் காத்திருந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த நிமோனியா தடுப்பூசி 3 தவணையாக செலுத்தப்படவுள்ளது. இந்த முகாமில் சட்டப்பேரவை உறுப்பினர் நிவேதா முருகன், மருத்துவத்துறை அலுவலர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அமராவதி ஆற்றில் அதிகப்படியான தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கரையோரத்தில் வசிக்கும் மக்களுக்கு கரூர் நகராட்சி சார்பில் ஒலிப்பெருக்கி மூலம் எச்சரிக்கை விடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையின் நீர்மட்ட கொள்ளளவு 90 அடியாகும். நேற்றைய நிலவரப்படி அணையின் நீர் இருப்பு 95 அடியாக உயர்ந்தது. இந்நிலையில் அதிகப்படியாக வரும் உபரி நீர் திறந்துவிடப்பட்டது. இதையடுத்து கரூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நகராட்சி ஊழியர்கள் அமராவதி ஆற்றில் வெள்ளம் வருவதால் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டுமென அறிவுறுத்தியுள்ளனா்.